சிவாயணம திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனையே. எல்லாம் அல்ல, அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/3/2021 முதல் 7/3/2021 முடிய நடைபெற இருக்கின்ற மார்ச் மாத முதல் வார ராசி பலன்கள். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 7ஆம் தேதி வரையில் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக சந்திராஷ்டமத்தை முதல்ல பார்த்துருவோம். இந்த மார்ச் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாட்களும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். 1ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம், 2ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், 3ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம். அப்ப இந்த 1, 2, 3 ஆகிய 3 நாட்களும் மீன ராசிக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா 4, 5, 6, 7 இந்த 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. 4ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம், 5ஆம் தேதி அபவரணி நட்சத்திரம், 6ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரையிலும். அப்போ 6 மற்றும் 7ஆம் தேதி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். சோ ரேவதி, மீனம், மேஷம் மற்றும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் முடிய இந்த வாரம் சந்திராஷ்டமம் நடைபெற இருக்கின்றது. சரி, இப்ப சந்திராஷ்டமத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பண்டிகைகள்னு சொல்கின்ற பொழுது மார்ச் 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி வருகின்றது. மார்ச் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி நடைபெறுகிறது. அதே போல தேய்பிறை அஷ்டமி, பைரவர் வழிபாடு சனிக்கிழமை 6ஆம் தேதி நடைபெறுகின்றது. சோ முகூர்த்த நாள்னு பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 3ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி 2 நாட்களுமே முகூர்த்த நாட்களாக அமைகின்றன. இது இந்த வாரத்துடைய பண்டிகைகள். இப்போ ராசி பலனுக்கு சென்று விடுவோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிற்கு செல்ல இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் 2 ராகுவோடு சேர்கின்ற காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதிலும் இன்னும் சொல்ல போனாக்கா மேஷராசிக்கு இது சந்திராஷ்டம காலம். இந்த வாரத்துல 3 நாட்கள், 4, 5, 6 3 நாட்களும் சந்திராஷ்டமங்கள் நிகழ்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்கள் அதிக கவனம் தேவை. கொஞ்சம் எந்த வேலையை செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். அதே போல பணங்காசு சம்பந்தப்பட்டது, ஷூரிட்டி போடுறது, கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் கையெழுத்திடுவது, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும். பொதுவாக இந்த 3ஆம் தேதி பஞ்சமிக்குள்ள வளர்வரை 3ஆம் தேதிக்குள்ள வேண்டுமானால் நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோ கையெழுத்து போற விஷயங்கள் வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். மற்ற விஷயங்களை அடுத்த வாரத்திற்கு தள்ளி போடுவதுதான் சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, வியாபாரம், வேலை வாய்ப்பு, வருமானம் இவையெல்லாம் கூட மிதமானதாகவே இருக்கும். பெரிய அளவுல வருமானம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மேஷ ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா ரிஷபராசி.
ரிஷபராசியை பொறுத்தவரையிலே இந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் சந்திராஷ்டமத்தோடு தொடங்கப்படுகின்றது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களும் கொஞ்சம் வார கடைசியில கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல செலவு செய்கின்ற விஷயத்துல கொஞ்சம் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல வீணாக ஊரை சுற்றுவது, பயணங்களை மேற்கொள்வது அதையும் தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும். அது சிறு தூர பயணமாக இருந்தாலும் சரிதான், வெகு தூர பயணமாக இருந்தாலும் சரிதான், ஒரு சுகமான சுகத்தை கொடுக்கும். ஆனாலும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ், வீண் விரயத்தை ஏற்படுத்தும். அதே போல வண்டி வாகனங்களில் சென்று வருகின்ற பொழுது அதிக அக்கறை அதிக கவனம் தேவை. கண்டிப்பா கட்டாயம் தலைக்கவசம் இருக்க வேண்டும். ஸோ இந்த வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது. அதே போல வியாபாரங்கள் வருமானங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் வருமானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே இந்த வாரம் மிதமானதாகவே இருக்கும். ஆனாலும் இந்த வாரத்துல தொடக்க நாளான திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் நல்ல பணவரவு இருக்கும். ஆனால் கடைசி 4, 5, 6 இந்த 3 நாட்களும் ரொம்ப ஏட்டிக்கு போட்டியாக அல்லது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு அமையும். அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது ஆஸ்பத்திரி சென்று வர வேண்டிய அவசியம் ரிஷப ராசிக்கோ அல்லது ரிஷப லக்னத்துக்கோ ஏற்படும். ஒரு வார்த்தையில் உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவனம் தேவை. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் அதே போல 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் 9-10ல சஞ்சாரம் செய்கின்ற பொழுது நல்ல பாக்கியங்களை உங்களுக்கு தருவார். அதே போல இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும், தன வரவுகள் இருக்கும், எதிர்பார்த்த இடங்களில் இருந்து அழைப்புகள் இருக்கும், வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படும், முயற்சிகள் இருக்கும், உங்களுடைய முயற்சியிலே வேகம் அதிகரிக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மையும் அந்த முயற்சியால் ஒரு வெற்றியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இது நாள் வரையில் கொஞ்சம் பயந்து வேலையில செஞ்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த பயம் நீங்கும். தைரியம், ஒரு கான்பிடன்ட், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா கடகராசி. கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் அதே சமயத்தில் மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, குறிப்பாக மனைவி சம்பந்தப்பட்டது, பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவனோ மனைவியோ, ஸோ குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் சுமைகள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒரு வரவு செலவுகள் இருக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளோ அல்லது வேறு ஏதேனும் செலவுகள், வீண் விரயங்கள் கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல கடகராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புதிய வரவுகள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து அழைப்புகள் வந்து சேரும். அதே போல தொலை தூரத்திலிருந்து செய்திகள் வரும். ஸோ கடகராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே அமைகிறது. ஆரோக்கியம், குடும்பம் இந்த 2 இடங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நல்ல பிஸியாக இருப்பீங்க, வேலையில ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துலே ஆகட்டும், தொழிலாகட்டும், எங்கே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. சார், என்ன உங்களுக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லை, சிம்மராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே அவர் வீற்றிருக்கிறார். ஆல்மோஸ்ட் இந்த
பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த கும்பத்திலிருந்து அவர் மீனத்துக்கு போகிறார். ஸோ ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கிறவர்களும் நீங்க தான் ராஜா. ஸோ நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சிம்மராசிக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் வெற்றி, முயற்சிகளிலே வெற்றி, அதே போல உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் சுமைகளை குறைப்பதற்கு அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னி ராசிக்கு சிறப்பான வாரமாக இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ அல்லது உறவுகளுக்காக நீங்க செலவு சந்தோஷமா செலவு செய்வீர்கள். ஓகேவா? உங்க வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் வச்சிருக்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதத்துல அந்த மங்கள நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். சிவபெருமானுடைய சிவபெருமானே அந்த மங்கள நிகழ்ச்சிகளை பரிபூர்ணமாக நடத்தி கொடுப்பார். அதே போல வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். குடும்ப உறவுகளோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மகிழ்ச்சியான நாட்களாக இந்த நாட்கள் அமையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றிணைந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பெறப்போகிறார்கள். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் தான் கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் முதலிடம் பிடிக்கின்றது. மற்றபடி வீண் விரயங்கள் சொல்ல முடியாது. சுப விரயங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம், பயணங்கள் இருக்கலாம். ஸோ டிராவல்ஸ் அதிகமாக செய்வீங்க, ஊரை சுற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால வரக்கூடிய செலவுகள் அது வீண் செலவுகள் கிடையாது, உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய செலவுகளாகவே இருக்கும். ஆகவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் லீவு போட வேண்டிய நாட்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கன்னிராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே அமைகிறது. அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் எப்பாலும் கூட பரவாயில்லை. நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் விற்றிருக்கிறார். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் சுமைகள் அதிகரிக்கும். நீங்க கொடுத்த வார்த்தையை அல்லது நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரங்கள் ஓடி ஒளிய வேண்டியது இருக்கும். சமாளிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண தட்டுப்பாடுகள் இருக்கும், ஃபண்ட் டிமாண்ட் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகரிக்கும். அதிக கவனத்தோடு, எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். துலாம் ராசி நேயர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்பை தரும். அதோடு மட்டுமல்ல, வீண் விவாதங்களிலே ஈடுபடுவது சந்திராஷ்டம தினத்தை போன்று இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் அமைதியாக இருப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இவை மூன்றும் உங்களுடைய ஆயுதம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் வரவு செலவுகள் அதிகரிக்கும். தினந்தோறும் நடைபெறுகின்ற தொழிலாகப்பட்டது, வியாபாரமாகப்பட்டது, வியாபாரங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல மனசுல இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் விலகும். சண்டை சச்சரவுகள் குடும்ப உறவுகளையோ, வேலை செய்யற இடத்துலையோ, தொழில் செய்யற இடத்துலையோ, அக்கம் பக்கத்திலையோ, பழகிற இடத்துலையோ, சமுதாயத்துல அந்த மாதிரி தினமும் சண்டை சச்சரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஒரு சுபமான முடிவு ஏற்படும். அதே போல வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வண்டி வாகன யோகங்கள் உண்டும். ஒரு சில வீடு கட்டுறது, பூமி பூஜை போடுறது, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புதுசா வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தில் அமைய இருக்கின்றது. அதே போல கடன் பிரச்சனையை பொறுத்தவரை கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதும் போல ராசிக்கு இரண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். அதோட ஏழாம் அதிபதியும் ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் அங்க ராசிக்கு நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்.
அப்போ ஆறு நாள் சம்பந்தப்படுகிற விஷயத்தினாலே கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மெடிக்கல் செக்அப் போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படலாம். அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேயர்களே, உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உண்மையான மருத்துவம் உண்மையான மருந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா வீண்கள் நிறைய காலங்கள் அப்படிங்கிறதால உண்மையான மருத்துவம் இல்லாம உண்மையான மருந்துகள் இல்லாம அது ஒரு ஒரு கியூர் ஆகாம திரும்ப திரும்ப செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி போக வேண்டிய சூழல்கள் ஏற்படும். ஸோ நம்பிக்கையான டாக்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு கஷ்டம். ஸோ ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் தேவை. அதை தவிர்த்து வருமானமாகட்டும் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் தொழிலாகட்டும் இது எல்லாமே சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், வியாபாரங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல், புதிய முயற்சிகளுக்கு அதாவது உங்கள் கம்பெனி சார்ந்த ஆர்டருக்கு ஏதாவது போய் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது, அதிகமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது, வெளியில் சுற்றுறது, அலைச்சல்கள் அதிகரிக்கும். அந்த அலைச்சல்கள் கூட உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் ஆஃபீஸ்க்கோ நல்ல முன்னேற்றத்தை அல்லது நல்ல வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இப்போ தொழில் எப்படி இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வியாபாரங்கள் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் இந்த வாரம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். அடுத்தபடியாக கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாத ராசிக்கு 12ல் இருக்கிறாரு. அதே போல 11க்கும் 2க்கும் உடையவன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு விதமான இயக்கங்கள், நாம் நம்மளால் போய் இதில் கலந்துக்க முடியல, நம்மளால் இதை செய்ய முடியல, நாம் ஏன் நம்மளையே கூப்பிடலை, அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு இறக்க விஷயமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஏக்கங்கள்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன ஏக்கங்கள் உங்களுக்கு வந்து போகும். அதே போல் ஒரு சின்ன அல்லது ஒரு சில ஏமாற்றங்கள் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பெரிய ஏமாற்றமே கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த சின்ன ஏமாற்றங்கள் சின்ன இயக்கங்களை தவிர்த்து மற்றபடி எல்லா விஷயமும் நார்மலான விஷயங்களாகவே இருக்கும். வரவு செலவு ஆசிஷலாக இருக்கும், வேலை வாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், ஆஃபீஸ் வேலைகளாகட்டும், உங்களுடைய வருமானமாகட்டும், வரவு செலவுகளாகட்டும், இதெல்லாம் வெரி நார்மலாக ஆசிஷலாக உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் நார்மலாக தான் போகும். மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் பயணங்கள் இருக்கும். நிச்சயமாக கொஞ்சம் தூரமாக ஆஃபீஸ் சம்பளம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாரமாக, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமாக, உட்கார முடியாமல் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். கண்டிப்பாக தான் கொஞ்சம் பலபலன்னு பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது, சம்பந்தம் இல்லாமல் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஸோ வாயை குறைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மௌன விரதம் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும். அதே போல் மீனராசி என்பவர்களே, உங்கள் இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தீர்க்கமான ஆயுள் உண்டு, ஆயுள் ஆரோக்கியம் மேலும் கூடும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும். ஒரு ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீண்ட ஆயுள் பாவம் உங்களுக்கு உண்டு. எந்த குறையும் வராது ஜெய்வராகி. ஸோ மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நம்பிக்கை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய வேகம், உங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்சம் வேகமாக முயற்சி எடுப்பீங்க, கொஞ்சம் ரன்னிங்லேயே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதே சமயத்தில் வண்டி வாகன யோகங்கள் உண்டு. வீடு கட்டுறது,
அதே போல புதிய புதிய முயற்சிகள் எடுப்பது, புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பது, அதே போல மனசுல இருந்து வரக்கூடிய பயங்களை நீக்குவது, அதுக்கான இறை வழிபாடு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். நிறைய கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல தெய்வ வழிபாடுகளை நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க. சோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமா மீன ராசிக்கும் இந்த வாரம் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, சோ இந்த 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற இந்த மார்ச் மாத முதல் வார ராசி பலன்கள் 12 ராசிக்கும் சிறந்த பலன்களை தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாராகி அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.